உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசா நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மெயினாக மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகுக்கேது பெயர்ச்சி இந்த மாதம்தான் நடக்க போகுது. ஸோ உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய 6-12 உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் 5-11 அமர இருக்கிறார்கள். ஒரு பெரிய மாற்றம் நடைபெறப்போகுது மிதுன ராசி அன்பர்களே. ஒரு சாதாரண மாற்றம் இல்லை, நிச்சயமாக ஒரு உயர்ந்த மாற்றம் நடைபெற இருக்கின்றது. அப்போது மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் நீண்ட நெடும் காலமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பல விஷயங்கள், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலில் கண்டிப்பாக அரசியல் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், கவலையப்படாதீங்க. எதிர்பார்க்காத வகையில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் தொழில் மாற்றங்கள், பணியிடை மாற்றங்கள், இப்படி பலவிதமான சேஞ்சஸ் லைஃப்லேயே கூட ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நெடும் காலமாக குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மாவோட சண்டை போடுறீங்க, அல்லது பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்ஸ், அதை போல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பேரண்ட்ஸு, சில்ட்ரன்ஸ், ஸோ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அவையெல்லாம் கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்கள் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அவர் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். அதுவும் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே அவர் உச்சம் பெறுகிறார். அந்த 8ஆம் வீட்டுக்கு உடைய சனி பகவானும் அங்கே இணைந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்கள் லாபஸ்தான அதிபதி, மிதுனத்திற்கு லாபஸ்தானம் செவ்வாய் மேஷம். அந்த செவ்வாய் உச்சம் பெறுவதற்கு வீடு கொடுக்கக்கூடிய சனி பகவானும் அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த இடத்துலயே அந்த வீட்டிலேயே இருக்கிறார். அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை அங்கே ஏற்படுகிறது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக யார் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், காவல்துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள் சில நன்மைகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுக்கு கொஞ்சம் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படுகிறது. அதே போல் இராணுவம் மற்றும் நேவி, இந்த யூனிஃபார்ம் உடையவர்கள், காவல்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இராணுவம் அப்படி தான், செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு வச்சுக்கலாம், நேவின்னு வச்சுக்கலாம், கடற்படை, விமானப்படை, அப்போ இந்த அதிகாரிகள் கொஞ்சம் சற்று சனி செவ்வாய் சேர்க்கை என்பதால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதே போல் அரசியல் கலகங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை அங்கே ஏற்படுகின்ற காரணத்தினாலே மிதுனராசி என்பவர்களே, அரசாங்க பணி செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் கூட சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஓகே தான் சாமி, கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இந்த ட்ரபுள் எல்லாம் முன்னாடியே நடந்துடுத்து சாமி, எனக்கு முன்னாடியே அந்த ட்ரபுளெலாம் நடந்தால் வந்து ஒரு டெண்டர் பிஸ்னஸ் பண்ணுறேன், ரூட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறேன், நான் ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறேன்,
எனக்கு இது மாதிரி ஒரு பெண்களால் ஒரு தொந்தரவு வந்துடுது, ஒரு வீண்பெரிய அவமானத்தை நான் சந்தித்து விட்டேன், ஒரு போலீஸ் கேஸில் போய் நான் மாட்டி விட்டுட்டாங்க, செய்யாத தப்புக்கு நான் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவரா நீங்கள்? அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அல்லது விமோசனம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, அதுக்கு என்ன தசாபுத்திகள் காரணமாக, அது என்ன இப்போ தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற கணக்கீடுகளை செய்வித்து அதுக்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களே பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்போது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்ற ஒரு வாக்கியம் உண்டு. அந்த அளவுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், உங்களுடைய கடன் சுமைகள் குறையும், கடன் சார்ந்த வம்பு வழக்குகள் பணம் காசு சம்பந்தப்பட்டது குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், உறவு முறைகளில் நல்ல இணக்கம் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் நல்ல இணக்கங்கள் ஏற்படும். அதே போல் உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்குமே ஆனால், இல்லை பில் பேமெண்ட்ஸ் உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ் இருக்குமே பெண்டிங் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மற்றும் கார்கோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் கூட இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு. அதோடு மட்டுமல்ல வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ரைட், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் மற்றும் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் பூமி சார்ந்த தொழில் போர்வெல்லாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், இன்னும் கல் குவாரிகள் பல என்னெல்லாம் நீங்கள் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போது பூமி சார்ந்த செவ்வாய் தான் அதுக்கு அதிபதியாக விளங்குகிறார். இவை எல்லாமே இந்த மாதம் பூமி சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் பகவான் சார்ந்த தொழில் எல்லாமே இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நின்று போன ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் அட்வான்ஸ் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷனாக தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பில்டர்ஸை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு பணம் தான் பிரச்சனை, ஆர்டர் தான் பிரச்சனை, இடம் தான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து அவங்க வெளிவருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், மிதுன ராசிக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. அரசியலில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது, அரசியல் கலகங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. உங்களை பற்றின தவறான விஷயங்களை மேலிடத்திற்கு எடுத்து சொல்லி உங்களுடைய பதவிகளை பறிப்பதற்கோ அல்லது உங்கள் கழகத்தை செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு ஹையர் பொசிஷனில் சார் நான் தான் ஹையஸ்ட் நான் தான் டாப் லெவலில் புரிதுங்களா எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கும் மேலே ஒருத்தர் இருக்காருங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அரசியலில் கவனம் தேவை. அடுத்ததாக சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுனராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே உங்களுக்கும் தொழில் அபிவிருத்தியாகும், வேலைவாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய தொழில்கள் ஒப்பந்தமாகும், கையெழுத்தாகும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நன்மைகள் நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் கணவன் மனைவி, இந்த குடும்பம் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அங்கே சனி செவ்வாய் சேர்க்கை எட்டாம் இடத்துலேயே அமர்கிறது. அப்போ சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுறது, சொல்லாமல் கொள்ளாமல் மறைஞ்சு போயிடுறது, சொல்லாமல் கொள்ளாமல் இன்னொரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்வது, மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவார்னு தெரியவே தெரியாது சாமி, இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என் பசங்க இப்படி பண்ணிவிடுத்து, ஒரே பொண்ணு சாமி என் வீட்டை விட்டு வெளியே போயிடுத்து. அப்போ எட்டாம் பாவம் என்று சொன்னாலே அது மறைமுகமான பிரச்சனை. ஆகவே இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், வேலை செய்கிற இடத்துல உள்ள பழகக்கூடியவங்க, படிக்கிற இடத்துல பழகக்கூடியவர்கள்,
ஸோ சொசைட்டியில் நானும் ஒருத்தரும் நல்லா பழகிட்டு இருந்த சாமி, இப்போ ஏன்டா அவங்க பேசவே மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது, இதுக்கெல்லாம் அவங்க உங்களுக்கான ஜாதகம், அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களே சரியான முறையாக தீர்வாக அமையும். அதே போல் திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் திருமணத்திற்கான யோகம் உங்களுக்கு உண்டு. திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். திருமணம் நிச்சயமாவதற்கு இதுதான் பொண்ணு இதுதான் புள்ள அப்படின்னு பொருத்தங்கள்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே உள்ளது. அதே போல் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி, நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொண்டு பார்க்கும்போது தான் அதுக்கு சரியான தீர்வுகள் சொல்ல முடியும். இருந்தாலுமே கூட அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது ட்ரீட்மெண்ட்டு ஒரு நல்ல தீர்வாக அல்லது சிறந்த பரிகாரமாக அமையும். ஸோ குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவருடைய பரிகாரம் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல வாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும். அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.